Hello gamers, once again welcome back to Evil Gamers channel. So இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா Free Fireல பார்த்தா ரீசன்ட் டைம்ல நிறைய பேருக்கு ஆட்டோ பேக்கப் ஆயிட்டு இருக்கு. So OB27 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் இப்ப வந்திருக்கு. And அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற எல்லாருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ நீங்க முடிஞ்சிருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க மக்களே. சொல்ல போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணும் நீங்க உன்னிப்பா கேட்டிங்கனா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். So இந்த வீடியோ நீங்க முடிஞ்சிருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே உடனே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வரலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு விடைக்குள்ளாடி போயிடலாம். அண்ட் ஃப்ரீ ஃபயர்னு சொல்கிற இந்த ஒரு கேமில் மூணு முக்கியமான விஷயங்களால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட பக் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸோட ப்ராப்ளம். ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்சதுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க மக்களே. அண்ட் இப்போ நம்ம முதல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அண்ட் முதல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இஷ்யூ தான். ஸோ கனெக்ஷன் இஷ்யூக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே சால்வ் பண்ணுறதுக்கு வழிமுறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கேமுக்குள்ளாடியே கஸ்டமர் சர்வீஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க கனெக்ஷன் இஷ்யூ, ஹவு டு ரிப்போர்ட் கனெக்ஷன் இஷ்யூ, கேம் பக் அண்ட் ஹவு டு ரிப்போர்ட் இட். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தா போதும். அவங்க பார்த்துருவோம் உடனே அவங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறதாலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அண்ட் முதல் தடவை அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று கேட்பாங்க. நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தால் நீங்கள் அந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணாலும் ஒரு வேளை உங்களுக்கு கேம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அது இன்னொரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களும் கேமுக்குள்ளாடி இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறதால நீங்களே உடனே போய் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கேம் பேக் ஆகுதுன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது விஷயமே நெட்ஒர்க் இஷ்யூ தான். ஸோ உங்களுக்கு நெட்ஒர்க் இது ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் எப்படி பேக்கப் எல்லாம் ஆகிட்டு இருக்கும். அல்லாமல் பார்த்தீங்கன்னா அது அப்படி 95% சான்ஸ் இருக்காது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 5% சான்ஸ் தான் நான் கடைசியாக வச்சு அப்புறம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் விஷயத்து உள்ளாடி போயிடலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமோட பக் ப்ராப்ளம் தான். ஸோ பக்ஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளாடி எக்கச்சக்கமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவங்களால கிளியரே பண்ண முடியாது. ஸோ பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் கேமோட ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஆகுறது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேபி கனெக்ஷன் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரீசனால் தான். ஸோ அந்த ஃபஸ்ட் ரீசனை உங்களுக்கு கிளியர் பண்ண பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் மேபி உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பக் ப்ராப்ளத்தாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேம் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் கிளியர் பண்ணோம் அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கிளியர் பண்ணி விட்டுவாங்க. ஸோ மூணு நாள் நாளைக்குள்ளாடி அவங்க கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் மட்டும் போட்டால் போதும், சிம்பிள் தான். ஸோ நானே உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருக்கேன் இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் கஸ்டமர் சர்வீஸில் போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவில் நீங்கள் கொடுத்தா போதும். இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் அதில் வந்து கிடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆகிடும். ஸோ சிம்பிள் ட்ரிக்கு தான். ஸோ இப்போ நம்ம கடைசி ட்ரிக்கு கூட பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தேர்டு ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தா நீங்கள் முதல்ல கேமில் போகணும். ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோவில் நீங்கள் தொடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும் எக்கச்சக்கம்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ்ன்னு நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கிளியர் ஹேக்னு நடக்கும். ஸோ நீங்கள் இதில் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கிளியர் ஹேக்கை கொடுத்து விட்டால் போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாமே டெலிட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமோட அந்த பேக்கப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அது ஷின்சான் தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றியை நம்ம சொல்லிடலாம். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கமெண்ட் பாக்ஸ் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணி போடுவோம். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம். அண்ட் இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்கள் கிட்டே கேட்டுக்கோங்க, நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பு, எஃபி குரூப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 2.1K சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ 5K சப்ஸ்கிரைபர் தான் எங்களோட டார்கெட். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும். உங்களோட பிளஸ்ஸிங் இருந்தால் தான் அதெல்லாம் முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.